ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் பேக் டு பேக் ரெண்டு சீரியல்ஸ் முடிக்கிறாங்க, அதே மாதிரி ரெண்டு சீரியல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் சீரியலாக இல்லைனாலும் இதில் வந்து தமிழ் ஃபேன்ஸ் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறதுனால இந்த அப்டேட். ஸோ என்னென்ன சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் பிளஸில் கரண்டாக குப்பேடந்த மனசு சீரியலை என் பண்ண போகிறாங்க. நம்ம கார்த்திகேயனவேலி சீரியலோடைய தெலுங்கு ரீமேக், அங்கே செம்ம பிளாக் பஸ்டராக போன ஒரு சீரியல். இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஈவன் தமிழ்லேயுமே வந்து வசுந்தரா அண்ட் ரிஷிக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் என் பண்ணுறது ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பிகாஸ் பிக் பாஸ் வந்தாலே ஏதாவது சீரியல்ஸை என் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா பிக் பாஸ் மட்டும் லான்ச் ஆகாது, அதே சேம் டேயில் அது சேம் வீக்கில் நியூ சீரியல்ஸுமே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சீரியல் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு இந்த வாரமே, அதாவது நெக்ஸ்ட் வீக் கிளைமேக்ஸ் செப்டம்பர் 1 அன்னைக்கு பிக் பாஸ் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நாளே இந்த ரெண்டு சீரியல்ஸோடைய கிளைமேக்ஸ் வரப்போகுது. என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிஷா தெலுங்குல வந்து ஊர்வ சிவோ ராக்ஷ சிவோ அப்படின்ற ஒரு சீரியல். ரொம்பவே நல்லா போன சீரியல்னு தான் நினைக்கிறேன், பிகாஸ் நான் பார்த்தது கிடையாது, ஈவன் ரிவ்யூஸ் கூட கேட்டது கிடையாது, ப்ரொமோஸ் மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ ஆயிஷா செம்மையாக இருப்பாங்க அதில். ஸோ அந்த சீரியலில் வந்து இவங்க ஹீரோயினாக பண்ணாங்க. ஈவன் அந்த சீரியல் லான்ச் பண்ணதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிக் பாஸ் சீசன் 7 தான் ப்ரொமோலாம் ரிலீஸ் பண்ணாங்க, சீசன் 7 செட்லேயே. அதுக்கப்புறம் அந்த கையோடு தான் வந்து சீரியலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த சீரியலுமே என்ன பண்ணுறாங்க, இந்த சீரியல் வந்து 10:00 ஸ்லாட்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க, பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டிஆர்பி வரல, அதுதான் மெயின் ரீசன் சொல்றாங்க. பிகாஸ் 10:00 ஸ்லாட்ல 3+ அங்க டிஆர்பி வாங்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி போற சீரியல்ல 6+ 7+ இருக்கிறதுனால மேபி இந்த மாதிரி என் பண்றாங்களா என்னமோ சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி ஸ்டோரி கூட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிற ஸ்டோரியா கூட அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பிளான் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ அதனால கூட சீரியலை முடிக்கலாம். எனவேஸ் எனக்கு அதை பற்றி கிளியராக தெரியல, பட் அந்த சீரியலுமே எண்ட் ஆகுது. ஆயிஷா ஹீரோயினா பண்ணுற அந்த சீரியல். ஸோ இதனால ஃபேன்ஸ், தமிழ் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பிகாஸ் ஆயிஷாக்கு தமிழ் ஃபேன்ஸ் தான் ரொம்ப அதிகம். சத்யா சீரியல் மூலமாக தான் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து கிடைச்சாங்க. ஈவன் அதுக்கப்புறம் பிக் பாஸ்மே போனாங்க. ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு தமிழ் சீரியலுமே ஆக்ட் பண்ணல. இப்போதைக்கு வெப் சீரிஸ் உப்பு புலிக்காரம் மட்டும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அவங்க அட்டிய டைமில் ரெண்டு ப்ராஜெக்ட் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த சீரியல் எண்ட் ஆகிற காரணத்தினால தமிழில் ஒன் செகண்ட் நியூ சீரியல் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம், ஏதாவது அந்த மாதிரி ஹாப்பி நியூஸ் வந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த சீரியலுக்கான கிளைமேக்ஸ் ஷூட் வந்து ஓவர் ஆகிடுச்சாம். ஸோ சூன், அதாவது இந்த கமிங் வீக் வந்து கிளைமேக்ஸ் இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் ஆயிஷாவுடைய தமிழ் சீரியலுக்காக இகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.